ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஷவ். வெல்கம் டு கேம்ப்ரோஸ். இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து பேசிக்காக என்ன பண்ணுவோன்னா கேமரா பற்றின டியூட்டோரியல்ஸ், எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் வீலாக்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக எங்களோட ஓல்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் வந்து நிறைய பேர் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து எப்படி வந்து வீடியோ ஃபைல்ஸை உள்ளே இம்போர்ட் பண்ணி அதை கட் பண்ணி சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் லெவல் வீடியோ தான், ஒரு பிகினர் லெவல் வீடியோ தான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருச்சுக்கலாம். ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். எடிட்டிங் சாஃப்ட்வேருங்கிறது வந்து ஜஸ்ட் அ டூல் தான். நீங்கள் என்ன எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது எடிட்டிங் ஸ்கில், அந்த எடிட்டிங் சென்ஸ். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலே வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் கொடுத்தாலும் அதில் ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மோரோவர், உங்ககிட்ட ப்ரீமியர் ப்ரோ இல்லாட்டினாலும் கூட பரவாயில்ல, தெர் ஆர் டன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இன் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மோரோவர் வந்து எல்லா இன்டர்ஃபேஸுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோலேயே பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்கிற ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நமக்கு தேவை ஒரு நியூ ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் ப்ராஜெக்ட் நேமை வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓகே. ஸோ நீங்கள் ஓகே கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் எடிட்டிங் பேனலும் ஓப்பன் ஆயிரும். இதுதான் உங்களோட எடிட்டிங் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். உங்களோட ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபைல்ஸ், எந்த ஃபைல்ஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல், இம்போர்ட் ஆர் கண்ட்ரோல் ஐ, அதோட ஷார்ட்கட் அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் வந்து நம்ம எது வேணுமோ அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆர் இன்னொரு வே இருக்குது, இன்னொரு வே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பேனலில் வந்து இம்போர்ட் மீடியா டு ஸ்டார்ட்னு இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த பேனல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன ஃபைல்ஸ் தேவையோ அந்த ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு வே அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு வே ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களோட ஃபைல்ஸ் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு எதெந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணணுமோ அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணி உங்களோட ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே கொண்டு வந்து இங்கே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு வே. இப்போது நம்ம வீடியோ எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸை வந்து டைம்லைனுக்குள்ளே கொண்டு வரணும். இங்கே இருக்கிற இந்த ஸ்பேஸை தான் வந்து டைம்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்லைனுக்குள்ளே வச்சு தான் வந்து எல்லா ஃபைல்ஸுமே வந்து எடிட் பண்ணப்படுது. அது வீடியோ, ஆடியோ, இமேஜஸ் எல்லாமே வந்து இந்த டைம்லைனுக்குள்ளே தான் எடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்லைனுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வீடியோ ஃபைலை ட்ராக் பண்ணி இங்கே நியூ ஐட்டம்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கான்குள்ளே நீங்கள் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டாலேவும் அந்த ஃபைல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரியே வந்து டைம்லைனில் வந்து வீடியோ வந்து உள்ளே இன்சர்ட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்செர்ட் பண்ண ஃபைல் வந்து உள்ள வந்துருச்சு. இதே மாதிரி மல்டிபிள் வீடியோ ஃபைல்ஸ் கூட வந்து நம்ம உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கனாலே வந்து மீதி இருக்கிற ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்செர்ட் ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே உள்ள இம்போர்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த டைம்லைன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டைம்லைன் பார்த்தோன்னா ரெண்டு செக்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீடியோ செக்ஷன், இன்னொன்று வந்து ஆடியோ செக்ஷன். மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் வந்து இருக்கும், கீழே வந்து அதோட ஆடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஆடியோ போர்ஷன்லேயே வந்து கீழே வந்து மல்டிப்புள் ஆடியோ போர்ஷன்ஸ், மல்டிப்புள் வீடியோ போர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இங்கே V1, V2, V3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா.
இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வீடியோ போர்ஷன். இது மேலே வந்து நம்ம இன்னொரு வீடியோ கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது மேலே அது மேலே இருக்கிற இன்னொரு போர்ஷன் மேலே நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது மேலே இன்னொன்று கூட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னொன்று ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த போர்ஷன் எந்த வீடியோ வந்து டாப் லேயரில் இருக்கோ அதுதான் வந்து ஸ்க்ரீனில் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை வந்து நம்ம டைம்லைன்குள்ளே இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைம்லைன்குள்ளே இருக்கிற வீடியோ வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ எல்லாத்தையுமே இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த இடத்த நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட கர்சரை வந்து வீடியோவோட கார்னருக்கு நீங்கள் கொண்டு போந்தீங்கன்னா ப்ராக்கெட் மாதிரி பார் ப்ராக்கெட் மாதிரி மாறும். ஸோ நீங்கள் வீடியோ அப்படியே கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா எந்த பாயிண்டர்கிட்ட நீங்கள் வச்சுருக்கீங்களோ அழகாக அதில் நீங்கள் ட்ராக் பண்ண வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற இந்த ஸ்பேஸை வந்து திருப்பி இங்கே வீடியோவுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு நீங்கள் கொண்டு வரணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பிள் டெலிட்னு இருக்குல்ல, ஸோ இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்பேஸை வந்து கவர் பண்ணிக்கும். ஸோ இது வரைக்கும் போதும். மறுபடியும் அதே மாதிரி தான் இந்த கார்னரில் இருக்கிற இதையும் கட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஜஸ்ட் இந்த வீடியோவோட கார்னருக்கு வந்து போயிட்டேன், கிட்ட போயிட்டேன். கர்சர் வந்து மறுபடியும் அந்த பார் ப்ராக்கெட் மாதிரி மாறுது. ஸோ கிளிக் பண்ணி நம்ம இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அந்த போர்ஷனும் கட் ஆயிடும். மறுபடியும் ரிப்பிள் டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே இங்கே வந்துடும். சரி, கட் பண்ணுறதுக்கு இதுதான் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டர் டூல் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ரேசர்னு ஒரு டூல் இருக்குது, பிளேடு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த ரேசர் டூலை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் டைம்லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து எந்தெந்த போர்ஷனில் வந்து உங்களுக்கு கட் பண்ணணுன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் உங்களோட டைம்லைனை பாஸ் பண்ணி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறேன், எல்லா இடத்தையும் நான் கட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ எப்போவுமே எல்லா ஒரு ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போதுமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வை பிகாஸ் மேபி சம் சுச்சுவேஷனில் வந்து சாஃப்ட்வேர் மேபி கரப்ட் ஆகலாம், இல்லை பவர் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளால் அந்த ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போதும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ டைம்லைன்குள்ளே போட்டு கட் பண்ணி வச்சாச்சு. அதர் தென் தட் இப்போது வந்து எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் பேனல்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆடியோ எஃபெக்ட்ஸ், ஆடியோ ட்ரான்சிஷன், வீடியோ எஃபெக்ட்ஸ், வீடியோ ட்ரான்சிஷன். வீடியோ எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம ட்ரான்சிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரான்சிஷனில் வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ட்ரான்சிஷன் வந்து டிசால்வ். ஸோ இந்த எஃபெக்டை வந்து நம்ம வீடியோக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எந்த ரெண்டு ஷார்ட்டுக்கு நடுவில் அந்த ட்ரான்சிஷன் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலேவோ அந்த ட்ரான்சிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆயிடும். அண்டு இது வந்து ஒரு பேசிக் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இப்போ இந்த வீடியோவை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டைம்லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் டைம்லைன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அப்படினா தான் வந்து இந்த டைம்லைன் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபைலுக்குள்ளே போகிறோம். ஃபைல், எக்ஸ்போர்ட், மீடியா. நீங்கள் இப்படி கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஃபார்மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் வந்து எப்போவுமே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து H.264 இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். பேசிக்காக வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து இதில் தான் பண்ணுவாங்க. அதர் தென் தட் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூரே, ஜேபக், MP3 அண்டு குவிக் டைம், PNG, வேவ் ஃபார்மேட். ஆடியோ மட்டும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேவ் ஃபார்மேட் அண்ட் MP3 கூட இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ப்ரீசெட், என்ன மாதிரி ப்ரீசெட்டில் வந்து இந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இப்போ இந்த சோர்ஸ் வீடியோ வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அதே மாதிரியே வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக வந்து. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி 480p,
ஹை குவாலிட்டி 720p ஹை குவாலிட்டி 1080p இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஹை குவாலிட்டி 1080p ஹெச்டி அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட் ஃபைல் நேம் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுக்கலான்னா அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் தென் கீழே அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஃப்ரேம் ரேட் அண்டு இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே விட்டுருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா டார்கெட் பிட் ரேட் மேக்ஸிமம் பிட் ரேட்னு இருக்குல்ல, ஸோ இதில் 2024 இருக்குது. நம்ம இந்தளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக பண்ணுற எல்லா வீடியோஸ்க்குமே வந்து ஜஸ்ட்டு அரவுண்டு ஒரு 6-8 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 8 கொடுக்குறேன் அண்டு இது வந்து பார்த்தோன்னா ஒரு 12 கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் பிட் ரேட் அண்ட் டார்கெட் பிட் ரேட் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கிற வீடியோவுக்கு வந்து இது போதும். நீங்கள் ரொம்ப ஹை எண்டில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பிட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த வீடியோ வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். 8 Mbps வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் அரௌண்ட் அந்த டைம் அந்ததுலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு யூஸ் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. அண்டு யூஸ் ப்ரிவ்யூஸ் அதாவது இந்த வீடியோ ப்ரிவ்யூவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சீக்கிரமாக கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் நீங்கள் கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிடும். ஓகே, இப்போது எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் வீடியோ எடிட்டிங் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு 42 seconds வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகிடுச்சு. பட் இதுவே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சிஸ்டம்க்கு அது கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம பார்த்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். இதே மாதிரி ஒரு நம்ம பார்க்குற அந்த ஸ்க்ரீன், அப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ் பேனல், அப்புறம் ப்ராஜெக்ட் பேனல், அப்புறம் இந்த டைம்லைன், மேக்ஸிமம் இந்த விஷயங்கள் வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயும் காமனாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இன்டர்நெட்டில் வந்து நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஸ்கில்ஸை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி வந்து ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி அதை கட் பண்ணி எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான லெவலில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சாஃப்ட்வேர் இஸ் ஜஸ்ட் அ டூல். மற்றபடி வந்து நீங்கள் எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட நாலேஜை வந்து எந்தளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ மேலும் எடிட்டிங் பற்றி என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேம்ப்ரோஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோஸ் கேம்ப்ரோஸ்.